జగ జగ శంకర హర హర శంకర జయ జయ శంకర హర హర శంకర జగ జగ శంకర హర హర శంకర జయ జయ శంకర హర హర శంకర జగ జగ శంకర హర హర శంకర జయ జయ శంకర హర హర శంకర జగ జగ శంకర హర హర శంకర இந்த தாயாருங்கிற எண்ணம் நமக்கு வந்துருத்தினாலே நம்மள்கிட்ட இருக்கிற பேத புத்தி தானே போயிடும். ஏன்னா அம்மாவுக்கு எல்லா குழந்தைகளும் ஒண்ணுதான். நல்ல பெரிய கலெக்டரா இருக்கிற குழந்தையும் இருக்கும், ஒண்ணுமே வேலை வெட்டி இல்லாத குழந்தையாவும் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான் போடுவோம். அதுல இன்னும் வேடிக்கை என்னன்னு, நம்ம நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறத விட நம்ம கொஞ்சம் குறைச்சு இருந்தோம்னா தாயாரோட அன்பும் கூடவே இருக்கும். நம்ம கொஞ்சம் கெட்டிக்காரால இருந்தா வேலையை கட்டி விட்டுருவா, அது தானே பொழைச்சுக்கும் அப்படின்னு விட்டுருவா. அது இல்லாத அசடா இருந்தோம் அப்படின்னா என்ன பண்றது, நான் தான் பாத்துக்க வேண்டியிருக்கு, அது பாவம், நான் தான் பாத்துக்கணும். அதனால நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அசடா இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கிருப்பை நம்மள்ட்ட பொங்கி இருக்கும். இதைத்தான் மகான்கள்லாம் இனிமே நானுமே ஷடன் கஷடன் மூடன் மட்டி அப்படின்லாம் அருணகிரிநாதர் சொல்றாருன்னா அவர் என்ன அவராஜ் இடமா ஏன் சொல்லி நிற்கிறாருன்னு, அந்த பாவம் வர 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 தானே நமக்கு அந்த அருள் கூட வரும். அப்படிதான் பெரிவா வேத சாஸ்திரம்லாம் அவரால் தான் வாழ்ந்ததுங்கிறது உலகம் தெரிஞ்சது. மாயவரத்தில் இருக்கா வித்வத் சதஸ் பண்டிதாள்லாம் உட்காந்து எல்லாரும் அத்வைத விசாரம் வேதாந்த விசாரம் பண்ணின்னு இருக்கா. அப்போ ஒரு இஸ்லாமியர் ரெண்டு கண்ணும் தெரியாதவர் பெரியவாளை தரிசனம் பண்ணோன்னு வந்தார். ஒருத்தர் அழிச்சுன்னு வரா கூட வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் அவரை பக்கத்தில் கூப்பிட்டா உட்காத்தி வச்சுண்டா. அவர்கிட்ட கேட்டா என்னை பார்க்க வரணும்னு வந்திருக்கேளு, உங்களுக்கு தான் ரெண்டு கண்ணும் தெரியாத என்னை எப்படி பார்ப்பேள்னா. அதுக்கு அவர் சொன்னார், எனக்கு தான் ரெண்டு கண்ணு தெரியாது பார்க்க முடியாது, உங்களுக்கு ரெண்டு கண்ணும் தெரியுமே, நீங்கள் என்ன பார்க்கலாமே, உங்களை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், நாங்கள் இருக்கிற இடத்துலையே நினச்சிக்கலாம், ஆனால் உங்கள் கடாட்சம் விடணும்னா. ஒருத்தன் திருப்பதிக்கு ஏறி போனால் நான் கண் தெரியாதவன், அந்த கூட்டத்தில் படி ஏறி போனால் அங்கே இருந்தவர் கேட்டாரன், ஐயோ கண்ணு தெரியாது இவ்வளோ கஷ்டப்பட்டுனே ஏயா வரேன்னு. அதுக்கு அவன் சொன்னான், என் பெருமாளுக்கு நன்னா கண் தெரியுமோ இல்லையோ அப்படின்னு. அவர் பார்க்கணுங்கிறதுக்கு அவர் அந்த கடாட்சம் வர்றதுக்காக தான் நான் வந்தேன் வழியை நான் பார்க்கணுங்கிறதுக்கு வரல. அதை போல தான் இருந்து இந்த இஸ்லாமியர் சொன்னது. அவர் குர்ஆன்ல ரொம்ப கெட்டிக்காரர், பிரவச்சனம் எல்லாம் பண்றவர், அவரோட மதத்துல ஒரு நல்ல பாண்டித்யம் உடையவர். இது தெரிஞ்சினோடனே பெரியவா கேட்டால் இந்த வித்வான்கள்லாம் அவளெல்லாம் நடத்த சொல்லிட்டோம், இவாள்லாம் எங்க மதத்துல சொன்ன சாஸ்திர வேத சாஸ்திரத்திலேருந்து இத்தனை நேரம் சபையில பேசின்னு இருக்கா, நீங்க ஒண்ணு பண்ணுங்கோ, நீங்க வந்திருக்கே உங்க மதத்துல என்னென்னலாம் சொல்றது அப்படிங்கிறது உங்க மதத்து சித்தாந்தத்தை நீங்க கொஞ்சம் சொல்லுங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டோம்னு. அவர் நிஜமாவே பயந்து போயிட்டார், என்ன அது, இது வந்த இடத்துல ஏதோ பார்க்கலான்னு வந்தா. அவர் சொன்னார், இல்லை இத்தனை வித்வான்கள் நிறைஞ்ச சபையில நான் என்ன சாதாரண ஆளு, உடனே பெரியவா சொல்றா, ஏன் உங்க மதத்துல நீங்களும் வித்வான் தானே, அதனால இங்க இந்த வித்தியாசமே கிடையாது. ஒரு விஷயம் நமக்கு தெரியாத விஷயத்தை யாரு சொல்றாளோ அவாதான் பெரியவா அங்க. அதனால அவசியம் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் உங்க மதத்தில் இருக்கிறத குர்ஆன்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க கொடுத்து அப்படின்னு. அவர் நான் தழுதழுக்க ஆரம்பிச்சர். அப்புறம் சொல்றார், இப்ப ஏற்பட்ட உங்க முன்னால எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன எல்லா மதமும் ஒன்னே ஒன்னதான் சொல்றது, கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்றது, அவரை அன்பே வடிவா இருக்காருன்னு சொல்றது, அந்த அன்புனாலேயே நீ அவரை அடைஞ்சுள்ளான்னு சொல்றது, இதைத்தான் எல்லா மதமும் சொல்றது, பாஷை வேணா வித்தியாசப்படலாம், எங்க மதம் அதான் சொல்றது உங்க மதம் அதான் சொல்றது, எந்த மதமா இருந்தாலும் இதைத்தான் சொல்ல முடியும். அதனால அப்படி சொல்ற அந்த அன்பு அந்த கடவுளை இப்ப கண்ணை எதிர்க்க பார்க்கிறேன். பெரியவாளை காமிச்சு ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு இஸ்லாமியர் சொல்றார், அன்பே வடிவா இருக்கிற அந்த ஆண்டவன் யாருன்னர், நீங்க தான் அப்படின்னா, நான் எதிரே பார்க்கல, இத்தனை வித்வான்களுக்கிட்ட அப்புறம் எனக்கு சபை சரிய ஆசனம் கொடுத்து என்னை இவ்வளவு தூரம் கௌரவப்படுத்தணும், இதான் அந்த தாயன்பு. அப்படிதான் இருக்கா, ஒரு குழந்தைக்கு தோல் வியாதி என்னெல்லாமோ வைத்தியம் பண்ணி பார்த்தா சரியா வரல, அந்த அம்மா பெரியவாள்கிட்ட வந்து அழறா, குழந்தை ஸ்கூல்ல எல்லாரும் கரியாசம் பண்றா, குழந்தை மனசு ரொம்ப ஒடிஞ்சு போறது, என்ன பண்ணி வைத்தியத்துக்கும் பலிக்க மாட்டேங்கிறது பெரியவா தான் கதின்னு வந்து சொன்னான். பெரியவா சொன்னா, ஒரு வாரம் என்னோட விட்டுட்டு போறியா நீன்னா, தாராளமா இருக்கட்டும்னு மடத்துல விட்டு போறேன்னு விட்டார். அப்போ உடனே கூட இருக்கிறவட்ட அந்த சொல்றா, நாளையிலேருந்து எனக்கு பிட்சைக்கு வாழைத்தண்டு வெறும் உப்பு இல்லாத மோர்ல ஊற போட்டது அவ்வளவுதான். உடனே அந்த பையன்ட்ட சொன்னா, நான் என்ன சாப்பிட்றேனோ அதைத்தான் நீனும் ஜாப் பண்ணும், சரி அப்படின்னுச்சு.
தினம் ஒரு வாரம் பிட்சை பெரியவாளுக்கு வெறும் உப்பு இல்லாத மோர்ல வாழைத்தண்டு, அதை தான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த பையனுக்கு கொடுக்குறா. அப்புறம் கூட இருக்கட்டும், அந்த குழந்தையதானே குடிக்க அடிக்க வேணும்னு கேட்டான்னா வெறும் உப்பு இல்லாத மோரை மட்டும் கொடுன்னு. இப்படியே ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட்டு. அடுத்த 8வது நாள் அந்த ஸ்கின்னில் இருந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சுது. ஒரு வாரம் கழித்து அந்த அம்மா வந்தா, இதே மாதிரியே வீட்டில் தினமும் கொடு, எல்லாம் சரியாகப்படும் அப்படின்னா. இது எப்படி இருக்குன்னு, அந்த குழந்தைக்கு வாழைத்தண்டு மோர் இதெல்லாம் கொடுத்தா சரியாக போயிடும்னு ப்ரிஸ்கிரிப்ஷனை எழுதி கொடுத்துட்டு அந்த அம்மா வீட்டிலேயே கொடுன்னு சொல்லாமல்லையோ, இவர் எதுக்கு ஒரு வாரம் இங்கே உட்காத்தி வச்சுன்னு இவரும் இதையே தின்னுண்டார்னர். இதுதான் தாயார். அம்மா என்ன பண்ணுவோன்னர், குழந்தைக்கு ஏதானு வந்துட போகிறதேன்னு இவோ பலாப்பழத்தை திங்க மாட்டா, மாம்பழத்தை திங்க மாட்டா. குழந்தைக்காக தாயார் பத்தி எங்க எடுப்போம்னா அது தாயார் மட்டும்தான் இருக்கும். அந்த தியாகம் தான், அதுதான் வாழை மரம் மாதிரி தான். வாழைப்பழம் என்ன பண்ண, தன்னை அழிச்சினாலும் சரி எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கும். அப்படி அந்த வாழையடி ஆழியா வந்த அந்த ஆதிசங்கர பரம்பரையில் வந்த பெரியவாளும், அந்த சங்கர வேற இல்லை, பெரியவா வேற இல்லை, அப்படி இருக்கிற அந்த பெரியவா தொடர்ந்து அந்த பீடத்து பாரம்பரியம் வந்துன்னு இருக்குங்கிறதுக்கு நாம கண் எதிர்க்க பார்த்தோம். 1954 தன்னோட பிரதம சிஷ்யரா தேர்ந்தெடுத்து ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பெரியவா வாரிசா நியமிச்சா. அவளோட குருபக்தியை சொல்லணும் அப்படின்னா, பெரியவா எதிர்க்க டைரக்டா உட்கார மாட்டா. அது புதுப்பிரியா எத்தனை பேர் கவனிச்சிருப்பான்னு தெரியாது. ஒரு சபையில பெரியவா உட்காரணும்னா அவளை நேர்கோட்டில் உட்கார மாட்டா, பின்னாலதான் உட்காந்துப்பார் இல்லையா, நின்றுட்டே இருப்பா. அப்படி ஒரு பக்தி, அப்படி ஒரு குரு பக்தி. அப்படி இருக்கிற அந்த பெரியவா புதுப்பிரிவா பெரியவா மேல எப்படி பாடியிருக்காங்கிற பாட்டை நாம இப்போ கேட்கலாம். அலங்கிருத சரீரம் வில்வமாலாதி அலங்கிருத சிரஸ்கம் மந்திரமகாமணி மந்திரஸ்வரூபம் பிரணவ பயோதர பிரணவஸ்வரூபம் காமகோட்டி ரூபம் கருணை பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உறையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் குழுமை ஒத்த சந்திரசேகரத்திருவே இந்திராதி தேவரும் இணையுமக்கில்லையே காத்து யமை அருள வேண்டும் காஞ்சியின் கருணை கடலே காஞ்சியின் கருணை கடலே சந்திரசேகர நிலையம் காஞ்சிபுரவாசம் சந்திரசேகர நிலையம் காஞ்சிபுரவாசம் பக்தஜன தக்ஷம் புதஜன சேவிதம் சந்திரசேகரமா
கலவையில் சந்யாசம் காஞ்சியில் சேப்பேட்டா கலவையில் சந்யாசம் காஞ்சியில் சேப்பேட்டா கலவையில் சந்யாசம் காஞ்சியில் சேப்பேட்டா கலவையில் சந்யாசம் காஞ்சியில் சேப்பேட்டா காஷாய தண்ட மாத்திரம் யதிவர தக்ஷம் வைராக்கியதாயகோ யஜ்ஞ சம்ரக்ஷண தக்ஷம் வைராக்கியதாயகோ ஜெயேந்திர சரஸ்வதி கணவிலோலோ ஜெயேந்திர சரஸ்வதி கணவிலோலோ சந்திரசேகர நிலையம் புரவாசம் பக்த ஜன அநேகமா நமக்கெல்லாம் ஒரு தீர்மானமா ஒண்ணு புரிஞ்சிருக்கும். தலைப்பு என்ன? மனிதன் என்பன் தெய்வம் ஆகலாம் அப்படின்னு. இதுல இருந்து தெரியறது தெய்வம்னு ஒண்ணு இருக்கு, நிச்சயம் மனுஷாலாம் தெய்வமா ஆகலாம், ஆக முடியும் அப்படிங்கிறது பெரியவாளோட வாழ்க்கையிலேருந்து தெரியறது. ஒரு நாஸ்திக தலைவர் அவர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், நீங்களோ இல்லை இல்லைன்னு சொல்றேன், ஆனா இன்னொரு பெரியவரோ இருக்கு இருக்குன்னு ஒரு ஊரா போய் சொல்லிட்டு இருக்காரு. சொல்ற ரெண்டு பேருமே பெரியவரா இருக்கேள், அதனால எங்களுக்கெல்லாம் குழப்பமா இருக்கு, இப்ப உண்டா இல்லையா யாரு சொல்றது சரின்னு தெரியல. ஆனால் நீங்க ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் மீட் பண்ணிட்டு இருக்கா இல்லையான்னு டிஸ்கஸ் பண்ணிவிடுங்க. உடனே தீர விசாரிச்சுட்டு ஒரு சொன்னேன்னா, முடிவை சொன்னேன்னா நாங்களுக்கு சௌரியமா இருக்கணும். அதுக்கு அந்த தலைவர் அவர்கிட்ட கேட்டாராம், ஏன் என் பொழப்புல மண்ணை போடுறன்னு. அப்ப சொல்றார் அவர், யோ அவரை நேரம் பார்த்துட்டு இல்லைன்னு ஏன சொல்லுவேன் நான் வேணானோ, கண்டவர் விண்டிலர் பார்த்ததுக்கு அப்புறம் இல்லைன்னு எவனானும் விண்டு போவனா? முடியாது. ஏன்னர் அந்த தெய்வீகம் முழுக்க ஒரு மனித வடிவத்தில் பார்க்கறதே நாஸ்திகர்களுக்கு கூட நம்பிக்கைத்தானே வந்துடும். அதனால எல்லாருக்கும் நம்பிக்கை வரணும் அப்படின்னா நாம் பண்ண வேண்டியது என்னன்னு, நாம் நல்ல மனிதர்களாக வாழ கற்றுக்கணும். அன்பே வடிவா என்ன, எல்லோரும் வசுதெய்வ குடும்பம்னு சொன்ன தேசம் இது. அத்தனை பேரும் ஒரு குடும்பத்தில் ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரன் அந்த ஆண்டவனோட குழந்தைகள் அப்படின்னா நமக்குள்ளே எங்கேருந்து வித்தியாசம் வரும், நமக்குள்ளே எங்கேருந்து ஏற்றத்தாழ்வு வர முடியும்? இதை உணரணும். அதை உணர்றது தான் ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம்னா அதை பார்த்து பயப்பட வேண்டாம். என்ன எல்லாரும் நாம் எல்லாரும் அன்பாயிருக்கணும் அப்படிங்கிறது, எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும், எல்லாரும் ஒன்றுங்கிறத சொல்கிறது தான் ஆன்மீகம். அதைத்தான வேதமும் சொல்றது, தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி. ஒரு குருட்ட சிஷ்யன் இருந்தான், ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கான். புதுசாக ஒரு பையன் வந்து சேர்ந்தான். இந்த பையனுக்கு அவனுக்கு ஆகலை, அவன் இவனை பார்த்து முட்டாள் முட்டாள்னு சொல்லிகிட்டே இருந்தான். இது இவனுக்கு ரோசமாக இருந்து குருட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணான், நேத்திக்கு வந்த பையன் என்ன முட்டாள் முட்டாள்னு சொல்கிறான், நானும் உங்கள்கிட்ட 8 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன்னு. அதுக்கு குரு பரியாசம் பண்ணுறான், அட அசடே, நேத்திக்கு வந்தவன் உன்னை முட்டாள்னு சொன்னால் இவ்வளோ கோபம் வருது, நான் 8 வருஷமா நீ தான் பரபிரம்மா அகம் பிரம்மாஸ்மி, நீ தான் பிரம்மான்னு சொல்லிட்டு இருக்கேன், அது உனக்கு உரைக்கல பாருன்னு. நீ தான் பிரம்மா நீ தான் பிரம்மான்னு வேதம் சொல்றது,
அது உனக்கு வரைக்கும் இல்லை, இன்னைக்கு அவன் முட்டாள்னு சொன்னான மட்டும் இவ்வளவு ரோசம் வருதுன்னு. இதுலேயும் தெரியுது நமக்கு யாரு என்ன நல்லது சொன்னாலும் லேசில் ஏறாது. ஏதானு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டா, ஒரு குறைய சொல்லிட்டா உடனே முழிச்சுக்கிறது. அது என்னென்ன, அதுக்கு பேர் தான் ஈகோ. வேதாந்தம் இதைத்தான் சொல்றது. அந்த ஈகோவை விட்டினா, அந்த ஈகோ கோவா எடுத்துன்னா என்ன மிஞ்சி நிற்கும்னர், ஈஸ்வரன் தான் மிஞ்சி நிற்கும். அந்த ஈக்கிற ஈஸ்வரன். இதைத்தான் நமக்கு வேதமோ சாஸ்திரமோ எந்த சித்தாந்தமோ திருப்பி திருப்பி சொல்லித்தருது. அதை பக்தியினாலதான் வரவழிக்கலாங்கிறதுக்காக தான் பக்தி பண்றோம். அப்படி அந்த ஈகோவை அடியோட தொலைச்ச ஒருத்தரை எய்தாப்புல பார்த்துட்டோம்னா நமக்கும் நம்பிக்கை வருது. அப்படி பார்த்த மகான்கள் தான் காஞ்சி பெரியவா, ரமண மகரிஷி முதலான மகரிஷி. திருப்பி திருப்பி நான் யாருன்னு விசாரம் பண்ணு, நான் யாருன்னு விசாரம் பண்ண, என்ன என்ன சார் நான் யாருன்னு தெரியாதா, இந்த அங்கே விசிட்டிங் கார்டுன்னு காமிச்சா, முதல்ல இந்த விசிட்டிங் கார்டை தொலை. மகரிஷிகிட்ட ஒருத்தர் சொல்ற, ஒரு பெரிய கோடீஸ்வரர் வந்து நான் இனிமே ரியலைஸ் பண்ண எனக்கு அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னர். ஷுட் ஐ கிவ் அப் ஆல் மை திங்ஸ் அப்படின்னர். என்னோடது எல்லாத்தையும் விடணுமான்னு கேட்டார். அவரை சொன்னார், should I give up all my possession அப்படின்னர். possessor to அப்படின்னு, நீ இருக்கிற சாமான்லாம் விட்டா போறாதுப்பா, அந்த பொச்சின்னுக்கான் வச்சுன்னு நான் நானும் ஒரு அகம்பாவம் இருக்கேன், அத்தையும் முதல்ல தொலைக்கணும். நீ அதை தொலைச்சுட்டாலே மற்ற எல்லாம் இருந்தாலும் சரி இல்லைன்னு போயிடும். அந்த அகங்கிறது பாவத்தை தொலைச்சவாதான் இப்படி மகான்கள்லாம் நம்ம கண் எதிர்க்கு 20th century இருந்து காமிச்சிருக்கான்னா ஏன் முன்னாலெல்லாம் இருந்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட மகான்கள் நிரம்பின பாரத தேசம், அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு சித்தாந்தத்தில் மதத்தில் நம்ம நாட்டில் பிறந்த நாமெல்லாம் இந்த வேல்யூ தெரியாத நம்ம உலகத்தில் என்ன தெரிஞ்சின்றாலும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் முக்கியம்னு சொல்லி அதுக்கு இந்த மகான்களோட வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கட்டும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கட்டும். அவர்களை மாதிரியே நாமும் நல்ல மனிதர்களாக இருக்க முயற்சி பண்ணுவோம். அதுக்கு அவர்கள் அருளை வேண்டுவோம், நிச்சயம் நடக்கும்னு சொல்லி. அதுக்கு முன்னால் முக்கியமான ஒரு அறிவிப்பு, புதுயுகம் டிவியில் தினம் காலவேளையில் மகாபிரிவாளோட பெருமைகளை அனுஷத்தின் அனுகிரகம் அப்படிங்கிற தலைப்பில் பிரபல எழுத்தாளர் பேச்சாளர் திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லின்றிருக்கார். எல்லா இடத்துலையும் பெரிவாளை பற்றி முழங்கின்றிருக்கு, கேட்கணும். கேட்க கேட்க தான் எறும்பூர கல்லும் தேரும்னு எங்கள் பிரதோஷ மாமா சொல்ல, பேட்டைக்கு பேட்டை ஊருக்கு ஊர் தெருக்கு தெரு பெரிவாளை கொண்டாடணும், பெரிவாளை கொண்டாடணும் அப்படின்னு. இதை கொண்டாடினத்தினால அவருக்கு கிரெடிட்டா, இல்லை நம்ம கொண்டாடாதனால அவருக்கு எதானும் வருத்தமா? இல்லை, எவ்வளவுக்கு எவ்வளவு கொண்டாடுறமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவளை நினைக்கிறோமோ நம்மளோட அழுக்கெல்லாம் வருது, நமக்கு லாபம். அதனால அந்த நிகழ்ச்சியில எல்லாரும் பார்த்து எல்லாரும் பயனடைவோம். இன்னும் இங்க வந்திருந்த எல்லோருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த முதல்ல மகாராஜபுரம் ரசிகர்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் நம்மளோட நன்றியோட நமஸ்காரத்தை தெரிவிச்சு, குறிப்பா டாக்டர் கணேஷ் அவர்களுக்கு. அது என்னமோ தெரியல, கணேஷ்க்கு எதனால இப்படி எங்கிட்ட ஒரு அபிமானம் அப்படின்னு தெரியல. அப்புறம்தான் தெரிஞ்சினது, இது உங்ககிட்ட அபிமானம் இல்லையா, பெரியவாழ்கிட்ட இருக்கிற அபிமானம் அப்படின்னு. நாம ஒருத்தருக்கொத்தர் பரஸ்பரம் அன்பு காமிச்சுக்கிறதே ஒரு பர்சனாலிட்டி இண்டிவிஜுவலுக்காக இல்லை, அது உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம். அது ஒண்ணுதான், அதுதான் ஏகம் சத்தியம், அதுதான் தத்துவமசி. அந்த பிரம்மம் எங்கேயும் இருக்குங்கிறது தான் தெரியறது. அந்த கணேஷ் இன்னும் மேல் மேலும் பல இது மாதிரி தொண்டு செஞ்சுட்டு நாம் எல்லோரும் ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி, அதுக்கு எல்லாம் வல்ல பரம்பொருளான அந்த குருநாதர் கிருபை பண்ணட்டும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ராஜாதி ராஜவேஷாய ராஜக்கோ தண்ட பாகவே ராஜீவ சாரு நேத்தாய ராமபத்ராய மங்கள கோபமண்டல சாயினே முரளி கானலோலாய முகுந்தாய கல்யாணாய காமிதாய சிவகாமி பிராணநாதாய சிக்ஷவேஷாய மங்களோ நிவாசாய மகனீய குணாத்மனே துங்கா திருவிகாராய ராகவேந்திராய மங்களம் சர்வலோகரண்யாய சந்திரசேகரேந்திர குருமூர்த்தையே பரமேஸ்வர ஸ்வரூபாய பக்தோத்தாராய மங்களம் சொத்தி.
Yeah.
Thank you.
ಜಾನಕಿ ಜಯ ಬೋಲೋ ಹನುಮಾನಕಿ ರಾಮ ಲಕ್ಷ್ಮಣ ಜಾನಕಿ.